ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கு யார் என்ன கெடுதல் செய்தாலும் அதை அவர்களுக்கே திரும்ப கொடுப்பேன். இப்பொழுது உன் வாழ்வில் யார் பிரச்சனையை கொடுத்து உன்னை கஷ்டப்படுத்துகிறார்களோ அவர்கள் அதே பிரச்சனையை அனுபவிக்கும் காலம் வந்துவிட்டது செல்லமே. இன்று இரவோடு இரவாகவே உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி அமைச்சு இன்பமும் சந்தோஷத்தையும் உன்னிடம் கொடுத்துவிட்டு பிரச்சனைகளுக்கே பிரச்சனையை கொடுத்து நான் துரத்தி அடிக்கப் போகிறேன். நீ எதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவை உண்டாக்கி உனக்கு மனநிம்மதியை நான் தரப்போகிறேன் செல்லமே. ஒரு செடியில் ஈரம் இருக்கும் வரையிலும் அந்த மரத்தில் இருக்கும் எந்த இலைகளும் உதிரவே உதிராது. அதே போல உன் வாழ்க்கையிலேயும் உனக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரையிலும் நீ ஒருபோதுமே தோற்றுவிட மாட்டாய் செல்லமே. தைரியமாக இரு. நீ கீழே விழுந்து கிடந்ததையும் துன்பப்பட்டதையும் கஷ்டப்பட்டதையும் பார்த்து சிரித்த கண்கள் எல்லாம் இப்பொழுது நீ எழுந்து வெற்றி பெற்று ஜொலிப்பதை காணும்படி நான் செய்ய போகிறேன். நாளை விடியலேயே உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போய் சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழதான் போகிற. யாருமே உன்னையும் உன் வாழ்க்கையை பயணத்தையும் புரிஞ்சுக்களையே நினச்சி நீ வருத்தப்படாத. மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவா உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? இல்லை தங்கமே, உன் வாழ்க்கையை நீ அனுபவித்து ரசித்து வாழணும், எல்லா சந்தோஷங்களையும் நீ பெறணும் என்பதற்காக தானே உனக்கென ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டது. அது யாரும் உன்னை புரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. கற்றுக்கொண்ட பாடத்தை விட கடந்து வந்த காலமே உன் வாழ்க்கையை புரிய வைக்கும் என்பதை உணர்ந்துகொள். நரகமும் சொர்க்கமும் உன் ஒழுக்கத்திலும் நல்ல பழக்கத்திலும் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு சொர்க்கவாசியாக மாறுவதற்கு என்னென்ன நன்மைகளை செய்ய முடியுமோ அதை செய். நீ வாழும் இந்த காலத்திலேயே இந்த உலகத்திலேயே உனக்கு சொர்க்கமான வாழ்க்கையை நான் கொடுத்து ராஜ யோகத்தோடு உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். தூக்கம் வரும்போது விழித்திருக்காதே செல்லமே. அதற்கு பிறகு இப்பொழுதெல்லாம் நீ தூக்கத்தை எதிர்த்து முழித்து கொண்டு கஷ்டப்பட்டும் கவலைப்பட்டு கொண்டுமே இருந்தால் இனி வரும் நாட்களில் எப்பொழுது உறக்கமன்று நீ எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிடும். எதற்காகவும் காத்திருக்காம எதை நினைச்சும் வருத்தப்படாமல் மனசில் நீயாகவே யோசித்து யோசித்து கஷ்டங்களை உருவாக்கி கொள்ளாமல் இப்பொழுது எதை பற்றியும் யோசிக்காமல் நிம்மதியாக தூங்கு. உன் வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நான் உண்டாக்கி தருவேன் செல்லமே. உன்னை சுற்றி வேஷம் போட்டு காட்டிக்கொண்டிருக்கும் சில உறவுகள் வீணானது. அவர்களது போலி பாசத்தில் நீ விழுந்து விடாதே. உனக்கென உண்மையான அன்புள்ளவர்களை உன் சாயப்பா நான் காட்டுறேன். முட்கள் உள்ள செடியில் மலரும் பூக்களைப் போல கஷ்டமாக இருக்கிற உன் வாழ்க்கையில் தான் இப்பொழுது அழகான மலர் போல இன்பமும் மலரப்போகுது. உன்னை உயர்த்தக்கூடிய சக்தி உனக்குள்ளதான் இருக்குதுன்னு நம்பிக்கை வைச்சல்லமே. உன் வாழ்க்கையை உன் சாயப்பா நான் உயர்த்தி காட்டுறேன். உனக்குள் இருக்கும் தகுதியை எக்கு தப்பாக தாறுமாறாக உயர்த்தி கொண்டே இரு. உன் முயற்சியை மட்டும் மூச்சுக்காட்டாக இறுக்கமாக பிடிச்சுக்கிட்டு முயற்சி செய்து கொண்டே இருந்தால் உன் வாழ்வில் இருக்கும் தடைகள் எல்லாம் விலகிப்போய் உன் தகுதிக்கு ஏற்றாற்போல மிகப்பெரிய வெற்றியை நீ பெறுவாய் செல்லமே. அந்த அளவுக்கு தகுதியும் திறமையும் உனக்கு இருக்கு. மலை உச்சியிலிருந்தும் அருவிகளிலிருந்தும் விழுகிற நீரானது கீழே வந்து விழும்போது நிறைய குப்பைகளும் தூசிகளும் இலைகளும் எல்லாமே சேர்ந்து அதன் கூட பயணமாகும். ஆனால் அந்த நீர் என்ன செய்யும் தெரியுமா? நல்லதை மட்டுமே எடுத்துக்கொண்டு அந்த நீரை மட்டுமே சுமந்து கொண்டு தேவையில்லாத குப்பை கூளங்களையும் இலைகளையும் அங்கங்கே ஒதுக்கி வைத்து வைத்து தான் மட்டும் தன் வழியை நோக்கி சென்று கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஓடும் நீர் போல நீயும் நல்லதை மட்டுமே உன் நெஞ்சத்தில் சுமந்து கொண்டு தீயவைகளையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு வாழப்பார் செல்லமே. விளக்குக்கு எப்பொழுதுமே வெளிச்சம் தர மட்டும்தானே தெரியும். அந்த ஒளி வெளிச்சத்தை எங்கு காட்ட வேண்டும் என்பதை நீயே தீர்மானிச்சுக்கோ. நீயும் அந்த விளக்கு ஒளி போல எல்லோருக்கும் நன்மைகளை மட்டுமே செய்ய வேண்டும் என உன் சாயப்பா நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா என் அன்பு குழந்தையான நீ இதுவரைப்பட்ட கஷ்டமே போதும் என்று உனக்கான வாழ்வை உயர்வானதாக நான் மாற்றி அமைக்கப் போகிறேன் செல்லமே. இந்த நேரத்தில் நீயும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும். அப்பொழுதுதானே புண்ணியமும் நன்மையும் உன்னை வந்து சேரும். நீ பட்ட துன்பத்தை விட பல மடங்கு மகிழ்ச்சியை நாளை முதலேயே உன் வாழ்வில் நீ பார்க்கப் போகிறாய். உன் வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்ததாக மன நிம்மதியும் நிறைந்ததாக மாறப்போகிறது. உன் சாயப்பா நான் உன்னை இப்பொழுதே ஆசீர்வதித்து விட்டேன். ஓம் சாய்ராம்.